ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 17 காட்சிக்கு என்ன வெளி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். நினைங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சூர்யா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு அவங்க என்னென்ன டீம் என்னென்ன ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து கேட்குறதுக்காக சூர்யா கூட நிறைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் பெயர் கொடுக்கும்போது, இப்போ அபிகிட்ட வந்து அபியோட கேங் என்ன சொன்னாங்கன்னா, நீ தான் ஃபஸ்ட்டு போனோடனே அப்போனே அடுத்து இவங்க டிபார்ட்மெண்ட்டை கேட்கும்போது வெண்ணிலா அபி ரெண்டு பேருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ சூர்யா கண்ணாலே வெண்ணிலா கிட்ட ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோடனே வெண்ணிலா உட்காந்துடுறாங்க. உடனே அபியை வந்து பெயர் கொடுத்துட்டு அப்போனே அங்கே கேட்குறாங்க, நீங்கள் என்ன எல்லா ஈவெண்ட்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே, இந்த வாட்டி சாம்பியன் நீங்கள் அடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்படின்னு அபிகிட்ட கேட்டோடனே அபிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்புறமா போய் வெண்ணிலா கொடுக்கும்போது, என்ன வெண்ணிலா அஞ்சு ஈவெண்ட்டில் தான் கலந்துக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நவீன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஒன்றில் கலந்துக்கிட்டாலும் செஞ்சுரி அடிக்கணும், அதுதான் எங்களுடைய ஈவெண்ட். பரவாயில்லடா உங்கள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ உங்கள் டீமோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சொல்லி அடிக்கும் கிளிகள் அப்படின்னோடனே, இங்கேருந்து அபியோட கேங்கில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அபி சொல்லி அடிக்கும் கிளிகள் செவத்தில் ஓட்டணும் பள்ளிகள்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யா சார்கிட்ட இந்த மாதிரி கல்ச்சுரல் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாசிக்கல் ஈவெண்ட் வந்து யார் ஆடுறான்னு சொல்லி தெரியணும்னு, அது எப்போவுமே அபி தானே ஆடுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலாவோட கேங் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வெண்ணிலாவுக்கு தான் ஆட தெரியும், வெண்ணிலா ஆடட்டும், போன வாட்டி அவள் வந்து செமி கிளாசிக்கல் தானே ஆடினா அதே மாதிரி வெண்ணிலாவும் ஆடுவா அப்படின்னு. அப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது நான் தான் ஆடுவேன். இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, என்ன அபி விட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அபி அதெல்லாம் முடியவே முடியாது, அப்போ ஹேமா ஆடட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி பெறவு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அபி வந்து வெண்ணிலா ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போனே வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே ஆடுற இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்லிடுறாங்க. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இதை நாங்கள் பெறவு டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறோம், நீங்கள் மற்ற ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவர் வந்து தனியாக இருக்கும்போது வெண்ணிலா வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. சூர்யா சாரை நம்ம சங்கடப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட போய் பேச போகிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, என்னாச்சு நீ ஆடுறேன் தானே சொன்ன, அப்புறம் என்ன பயந்துட்டியா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சார் அவளே ஆடட்டும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மகாதேவன் வர்றாரு. அப்போனே மகாதேவன்ட்ட சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பஞ்சாயத்தை கேளுங்க அப்படின்னோடனே, என்னடா பஞ்சாயத்து அப்படின்னோடனே, நடந்ததெல்லாம் சொன்னோடனே மகாதேவன் சொல்கிறாரு, இதில் என்னடா இருக்குது, நீ போமா நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னோடனே சூர்யா சொல்கிறாரு, போ போ அப்படின்னோடனே வெண்ணிலா முறைக்கிறாங்க, வெளியில் வருவீங்களா அப்போ உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே பேசிட்டு ஸோ வெண்ணிலா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ மகாதேவன் சூப்பராக ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஏண்டா ஸ்டேஜ் தான் அவ்வளோ பெருசாக இருக்கல, பேசாமல் இவங்க ரெண்டு பேரையும் ஆட விட்டுட்டு நம்ம அங்கே உட்காந்து ஷபாஸ் போட வேண்டியதா அப்படின்னோடனே, இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது, வெண்ணிலாவை சம்மதிக்க வச்சலாம், ஆனால் நம்ம வீட்டு பாப்பா ரொம்ப அடமண்டலன்னொடனே அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மகாதேவன் சொல்கிறாரு. இப்போ சூர்யா போய் அபிகிட்டே பேசுகிறாரு டான்ஸ் ஆடுறத பற்றி. அப்போ அபி வந்து அவ கூட, என்ன நான் தனியாக தான் ஆடுவேன், 6 மாதமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு அவளை பார்த்து பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அபி சொல்கிறாங்க, நான் எதுக்கு அவளை பார்த்து பயப்பட போகிறேன், நான் கூட ஆடுறேன், அவள் தான் என்னை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னோடனே, இப்போ சூர்யா என்ன சொல்கிறாரு, அப்போ ரெண்டு பேரையுமே எப்படியோ சம்மதிக்க வச்சாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே காலேஜ் முன்னாடி அன்பு செழியன் அவர் இருக்கார்ல, வந்து நின்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முட்டி போட வைக்கிறாரு, தோப்புக்கரணை போட வைக்கிறாரு. நவீன் கிட்ட ஏதோ இந்த மாதிரி நீ தானே இந்த மாதிரி சரக்கு சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரை அடித்து அவரே இந்த உபகரணம் போட வைக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப அங்கே காலேஜ் முன்னாடி பயங்கரமாக அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்து சூர்யா அங்கே வராரு. சூர்யாவை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சூர்யா நீங்களாம் கிளாஸுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அன்புச்சலியன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஆக்ஷன்லேயே ஒன்றையும் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன்லேயே காட்டிட்டு போயிடுறாரு. சூர்யா அப்படியே ஒரு சம கோவத்தில் அங்கே நிற்கிறாரு. அதோடய என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.